இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டோனட் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவு, சர்க்கரை 6 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், வெண்ணெய் 20 கிராம், ஈஸ்ட் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 கப், காய்ச்சின கொஞ்சம் சூடான பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சூடான பாலில் 1 கப் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா வந்து அது கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 1-2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி நல்லா அந்த உப்பி வர்றதுக்காக நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன் நான். மைதா வந்து நல்லா கட்டி அதெல்லாம் இல்லாமல் வந்து நல்லா உடச்சி விட்டு கிளறிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு அப்படியே அந்த பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். இது பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம அந்த ஈஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து தண்ணியெலாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ இந்த இதுலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கை வச்சு நல்லா பேசி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நல்லா வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 20 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வச்சு பட்டர் ஆட் பண்ணுறேன் நான். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சு நல்லா ஒரு மாவு, அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். அதோடு கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் இது, நல்லா ஆனால் வந்து பேசணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு டேபிளில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த பரோட்டா பிசைவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு நல்லா போட்டு பிசையணும். நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல் ஃபுல்லாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் அந்த மாவு வைக்க போகிறோம், ஸோ ஒட்டாமல் வரும். அதுக்காக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மாவு வச்சு அது அந்த மாவு மேலேயும் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிடணும். இதை மூடி ஒரு 2 ஹவருக்கு அப்படியே வைக்க போகிறோம். இப்போ 2 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புஸ்ஸுன்னு பொங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ இதையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் பாலாக வந்து உருட்ட போகிறோம். இது வந்து நல்லா ரவுண்டாக வந்திருக்கணும். இந்த சப்பாத்தி மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது, அப்படிலாம் இருக்கூட நல்லா ரவுண்டாக உருட்டணும். பாருங்கள், ஒரு ரவுண்ட் பால் உருட்டி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை நம்ம வீட்டில் நார்மல் பேப்பர் இதில் ஒன்றா வைக்கலாம். ஏன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் வந்து இதில் வைக்கிறோம், வேறு எதுக்கும் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட், சின்ன பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கையிலையும் தட்டலாம், கையில் தட்டினேன் ஆகணும்னா நம்மளோட விரலோட அந்த இதெல்லாம் வந்து பதிஞ்சிரும். ஸோ வந்து அது பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு பிளேட் வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. இனிமே எல்லாத்தையுமே பண்ணிடுறேன் நான். பண்ணிவிட்டு நடுவில் வந்து கை வச்சு ஹோல் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டி பாட்டில் மூடிலாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு வந்து ஒரு ஹோல் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிடுங்க, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது ஹோலு. ஸோ இப்போ பாருங்கள், டோனட் ஷேப்புக்கு நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை வேறு கிளாத் போட்டு 25 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா அது அதுவே பொங்கி நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு, தெரியுது உங்களுக்கு கேமராலாம் நினைக்கிறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இது வந்து ஆயிலில் போட்ட உடனே வந்து
ஒரு ஸ்டிக் வச்சு அந்த சென்டர் ஹோலை வந்து நல்லா இது பண்ணி விடணும். இல்லைனா வந்து அந்த சென்டர் ஹோல் அதிகமாக வந்து கூடிடும் அப்படியே, அதனால் வந்து நல்லா இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஆயில் வந்து மேலே எடுத்து விடுங்க, அப்போ தான் வந்து வந்து புஷ்ஷுன்னு பொங்கி வரும். ஸோ இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அதிகமாக ஃப்ளேம் வச்சிடவே வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள் சூப்பராக டோனட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் கடையில் தான் போய் இது வாங்கணும்னு கிடையாது, வீட்லேயும் செய்யலாம், ஈஸியாகவே செய்யலாம். இப்போ வந்து இந்த டோனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம டோனட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி மூணு விதமாக வந்து டோனட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டை வந்து நான் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்த பிறகு மேலே வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம் நம்ம ஒன்றத்தில். நீங்கள் வந்து இதில் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், ஜெம்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் வந்து அந்த கேக்கிலலாம் போடுவாங்களா, அந்த மாதிரி எது வேணால் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்றில் வந்து நான் வந்து ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஒரு கோன் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து நான் சும்மா டிசைனாக போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்றில் வந்து நான் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் பாருங்கள் இப்போ நம்மளோட டோனட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து நிறைய மால்குள்ளே கூட்டு போகும்போது அவங்க கேட்பாங்க, ஆனால் நம்மளை வாங்கி தரமாட்டோம். வீட்லேயே பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.